அதனாலதான் நம்ம என்ன பண்ணணும், எப்பவுமே வெறும் ஒரு பார்வை, இதுக்கு மேதாவித்தனமே வேண்டாம். 24/7 வந்து வெறும் ஒரு பார்வை வைத்து கொண்டு மாடரேட்டாக மீதமாக எந்த எழுச்சி வீழ்ச்சிகளுக்கும் ஆட்படாமல் எந்த வினைச்சொல்லும் போடாமல் சொற்களை அறவே இல்லாமல் செய்து கொண்டு வெறும் உணர்ச்சிகளுக்கு மாத்திரம் பார்த்துன்னு தான் உணர்ச்சி ஷேடு எப்படி மாறிக்கிட்டே இருக்கு. சப்போஸ் ஒரு படம் ஃபுல்லா ஆடியோவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஆனா என்னென்னவோ நடக்குது, ஓரளவுக்கு நீங்க கண்டுபிடிச்சுப்பீங்கல்ல, எப்படியும் தெரிஞ்சிடும்ல, தீம் கண்டிப்பா தெரிஞ்சிடும்ல. அந்த மாதிரி படமும் எடுத்திருக்காங்கல்ல, ஃபுல் கதை கதை அப்படியே இன்னும் பியூட்டிஃபுல்லா புரியும் இல்ல. அதை உங்களிடம் ஜோடித்து பிணைத்து இணைத்து பார்த்து கொண்டிருப்பது ஏது? நான் தானே அது. நான் மனத்தை சடார் சடார்னு யூஸ் பண்ணது, புத்திய சடார் சடார்னு யூஸ் பண்ணது. ஆனா அப்படி வந்து உங்களுக்குன்னு வரும்பொழுது நீங்க யூஸ் பண்ணாம இருக்க முடியுமா? அங்க ஜெயிக்க ஆரம்பிக்கிறீங்க. இதுதான் ஆன்ம ஞானம். பொருள்களுக்கு உலகங்களுக்கு உலகத்துக்கு விவகரிக்கணும். அஞ்சு புலன்களும் வேணும், அஞ்சு கர்மேந்திரியங்களும் வேணும், அஞ்சு ஞான புலன்களும் வேணும். எல்லாம் வந்து ஆர்கெஸ்ட்ரா போல இங்க இயங்கணும், காரியங்களுக்கோசரம், அந்த கதாபாத்திரங்களுக்கோசரம். உண்மையில் உங்களிடம் ஒரு கதாபாத்திரம் இல்லை, நீங்கள் பரம்பொருளே. எல்லாத்துக்கும் நிலைக்களமாகிய ஆம்னிபொட்டன்ஸ், ஆம்னிஷியன்ஸ், ஆம்னிப்ரெசன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பொருள் நீங்க. ஒருவர் பகவானிடம் நான் போன ஜென்மத்தில் எவ்வாறு இருந்தேன் என்பதை கண்டுபிடிப்பது எப்படி என்று கேட்டார். ஓகேவா? போன என்னன்னா, இப்ப என்னமோ அவர் வந்து வேற ஆளாம், வேற நானாம், வேற என்னுடைய வைகளாம், என்னவோ ஆயிட்டாராம். அதற்கு பகவான், போன ஜென்மங்களை பற்றி விசாரிப்பதற்கு முன் இப்போது உமது ஜென்மம் உண்மையா? ஃபர்ஸ்ட் நீன்றது எதனால இருக்கிறது? யார் அது இருப்பவன், யார் இப்பொழுது வாழ்பவன்? ஆணிவேருக்கு தான் அவர் பதில் சொல்றார். ஆணிவர்ன, ஃபர்ஸ்ட் நான் என்பது உம்மிடம் உள்ள இப்பொழுது உள்ள நான் என்பது உண்மையா, சத்தியமா? அது உண்மையில் ஒரு பொருளா? அதை ஃபர்ஸ்ட் விசாரிங்களேன். அதுக்கப்புறம் அடுத்த ஜென்மத்தை பத்தி பேசலாம், இல்லாட்டி போன ஜென்மத்தை பத்தி பேசலாம். ஃபர்ஸ்ட் பிறந்தவன் யாரு? நிகழ்வுன்றது பிறந்தவன் தானே, வாழ்பவன் தானே, உணர்ச்சி மயமாய் இருப்பவன் தானே. இந்த வயது கொண்டவன் உடம்ப சொல்றோம், இந்த மாதிரி ஆரோக்கியம், இந்த மாதிரியா எனக்கு, நான் எனர்ஜிஸ்டிக்கா இருக்கேன் அப்படின்னா பிராணனை சொல்றோம். என்னுடைய எண்ண கருத்துக்கள்லாம் எப்படி இருப்பார், தெளிவா இருப்பான் போது மனோமய கோஷம் சொல்றோம். ஸோ அஞ்சு கோஷங்களை பத்தி சொல்றவன் தான் பிறந்தவன் போல நம்ம நினைக்கிறோம் இல்ல, ஆக்சுவலா அவன் நான். அந்த நான் தான் வந்து வரான். நான் வரும்பொழுது பிரபஞ்சமும் வருது, நீயும் வருகின்றாய், ஆன்மா இல்லாமல் போகின்றது. நான் இருந்தா பிரபஞ்சம்தான் இருக்கும், ஆன்மா இருக்காது. ஆன்மா இருந்தா நானோட சேர்த்து பிரபஞ்சமும் இருக்கு. இது வந்து நம்ம பிரத்யக்ஷமா இங்கே அனுபவிக்க வேண்டிய வழிமுறைக்கோசரம் பகவான் சொல்கின்ற உபதேசம். நாம் செய்ய வேண்டியது என்ன? நானையும் கடந்து நிற்கணும். பிறந்தவன் யாரு? இந்த உணர்ச்சியும் வேண்டாம், எண்ண ஓட்டங்களும் வேண்டாம், பெயர் சொற்கள் போடுறதும் வேண்டாம், வினை உரி சொற்கள் போனதும் வேண்டாம், இறந்த காலம் ஒன்னு சொல்ல வேண்டாம், எதிர்காலம் ஒன்னு சொல்ல வேண்டாம். ஏவன் ஃபர்ஸ்ட் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றான், வாழ்பவன் எவன்? அந்த நானை புடிச்சு நிறுத்து. இப்போது உள்ள நம் பிறப்பின் ரகசியம் என்ன? பிறந்தது எவன் என்று விசாரித்து அறிந்தானேயாகில் இப்போதே பிறப்பில்லை. பிறப்பே இல்லாதவன் முன்னே பிறந்ததையும் பின்னே பிறக்கப் போவதையும் விசாரித்து அறிந்து வருந்துவானே? ஆகையால் முமுக்ஷுவானவன் கால தேச கற்பனைகளை நீக்கி, பாத்தீங்களா, அவர் கால தேசம், இன்னும் தேசம் வரல, வெறும் காலத்தை தான் சொல்லியிருக்கார். அந்த காலத்துல கூட கிளியரா சொல்லியிருக்கார் பகவான். காலதேச கற்பனைகளை நீக்கி இன்று இப்போது விளங்கி கொண்டிருக்கும் ஆத்மஸ்வரூப நிலையை அடைய முயல வேண்டும். இதற்கு தொடர்புடைய சத்சங்கங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளன, அவைகளையும் பாருங்கள். இது வந்து மனித உயிரை பற்றிய சத்சங்கம். ஒன்னொன்னும் நம்மளுடைய உயிர் தானே எங்கிருந்து வந்தது, இந்த பெயருடன் வசித்து கொண்டிருக்கின்றோமே, வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, இவன் யார், எங்கு செல்ல போகின்றான், சர்வத்தை பற்றியும் உயிரை பற்றி, மனத்தை பற்றி, புத்தியை பற்றி, அகந்தையை பற்றி எப்படி வாழ்க்கை எடுத்து செல்வது இங்கு? உண்மையில் கடவுள் என்பவர் யார்? அனைத்துனுடைய ரகசியங்களும் இந்த சசங்கங்கள் வாயிலாக கொடுக்கப்படுகின்றன. உலகத்தை பற்றிய, பிரம்மாண்டமான இந்த உலகத்தை பற்றிய, மற்ற உயிரினங்களை பற்றிய, வேற்று கிரக வாசிகளை பற்றிய, அனைத்து பற்றிய உயிர்நிலைகளை பற்றிய உண்மைகள், பிரபஞ்சம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது அப்படின்ற அளவுக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு நாளைக்கே ஏகப்பட்ட சசங்கங்கள் கொடுக்கப்படுகின்றன. உங்கள் மொபைலில் கையில் நேரடியாக வந்துடுது. இது அப்பேற்பட்ட அற்புதமான தெளிவை ஏற்படுத்தும். அதனால்
யூடியூப்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். பெல் பட்டனையும் அழுத்தினீர்கள் என்றால் அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்துடும். என்னென்ன சச்சங்கம் போடுறோமோ அது உடனடியாக உங்கள் கையில் வந்து சேர்ந்துவிடும். இந்த சும்மா இரு சொல்லற சுரூபமாய் அப்படின்றது நம்ம செய்தே ஆக வேண்டும், ஆட்பட்டே ஆக வேண்டும். அது ஒன்று தான் நமக்கு நல்ல கதியை கொடுக்கும், நல்ல பலன்களை கொடுக்கும், இந்த வாழ்க்கையும் அருமையாக நாம் வாழச் செய்யும் இந்த சத்சங்கங்கள். அவ்வளவே நல்லது.